ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோ பக்கத்துலேருந்து உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 500 சம் சீரீஸில் நம்ம டோட்டலாக வந்து ஒரு 19 வீடியோ பற்றி நம்ம வந்து கொடுத்து முடிச்சிருப்போம். 20வது வீடியோ நான் எடுத்துட்டேன், மார்னிங் உங்களுக்கு அதை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ டோட்டலாக வந்து நம்ம 100 சம்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு, ஓகேங்களா. ஸோ 500 சம்மில் 100 சம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/5 முடிச்சிட்டோம், ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இப்போ அடுத்த ஒரு 100 சம் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இப்படின் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வர்றது சீக்கிரம் உங்களுக்கு வந்து டக்கு 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 டக்குன்னு போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ப்ராக்டிஸ் ஆகிடும். சம்ஸ் வந்து பார்த்து பார்த்து, ஓ இது இப்படி தான், இது இப்படி தான், இது இப்படி தான் டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். புரிதுங்களா உங்களுக்கு? இந்த 100 சம்மே யார் தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 100 சம் வந்து முடித்தாச்சு. நான் வந்து 100 சம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி ஒரு கால் வந்திருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து எனக்கு கால் பண்ணாங்க, எனக்கு தெரியல, அவங்க யூடியூப் சேனல் மூலமாக தான் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து அவங்க அகாடமியில் வந்து மேக்ஸ் ஸ்டாஃப் இல்லையா, ஸோ மீது எல்லாத்துக்கும் ஸ்டாஃப் இருக்காங்க, மேக்ஸ் ஸ்டாஃப் மட்டும் இல்லைனால அவங்க டிஜிட்டல் போர்டில் நம்மளோட வீடியோ தான் ப்ளே பண்ண வச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டெய்லி நம்ம போடுற அந்த 500 சம் சீரீஸை வந்து டெய்லியுமே ஃபாலோ பண்ண வச்சு அது மூலமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது கால் பண்ணி சொன்னாங்க, சார் இந்த மாதிரி உங்களோட வீடியோ நாங்கள் வந்து எங்கள் அகாடமியில் வந்து பயன்படுத்துகிறோம், ஸோ அது ஜஸ்ட் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம், இது நம்ம பொதுத்தளத்தில் தான் நம்ம வந்து போடுறோம், நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து மேக்ஸுக்கு வந்து அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸ் யாரும், அதாவது வந்து உட்காந்து கற்றுக்கிற ஆர்வம் யாரும் இல்லாமல் இருந்தாங்களாம். இப்போ மேக்ஸுக்காகவே வர்றவங்க வந்து அவ்வளோ பேர் வந்து அந்த இது வராங்களாம். ஸோ அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, சார் ரெகுலராக வந்து உங்களுடைய மேக்ஸ் வீடியோ இருக்குதுன்னா இன்றைக்கி கிளாஸ் இருக்குது அப்படின்னு மெசேஜ் போட்டுனா வந்துடுறாங்க, வந்துட்டு அங்கே வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, அன்றைக்கி நீங்கள் கொடுக்குற அந்த சம்மை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டு பார்த்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், நீங்கள் அந்த 500 சம்ஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஓகே நம்ம கொடுக்குறத ஒரு விஷயம் வந்து எங்கேயாவது போய் சேருது, யாருக்காவது வந்து கரெக்டாக போய் சேருது, நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் பயனடைகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஈவன் வந்து எனக்கு என்னென்னா நம்மளோட மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் தெரியாதவங்க கூட அந்த 20 above அப்படிங்கிறது ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹோப்பு வந்து வர வைக்கணும். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மேக்ஸில் வந்து பார்த்தோன்னா மேக்ஸை நினச்சி எதுக்காக பயப்படணும்னா, ஐயோ என்னால் 25 எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் பயம் இருக்கணுமே தவிர, மேக்ஸில் நான் ஓரளவு மார்க் எடுத்துருவோனா எடுக்க மாட்டேனா அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது. 20 above கன்ஃபார்ம், பட் 25 என்னால் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்கணும். எங்கேயாவது சின்னதாக தப்பு பண்ணிவிடுவோனா பண்ண மாட்டேனா அப்படிங்கிறது, பட் 20 டச் பண்ணுவோனா மாட்டேனாங்கிறது நீங்கள் சந்தேகமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணின்னு அர்த்தம். ஸோ கன்ஃபார்ம் நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் அந்த 500 சம்ஸ் நீங்கள் பாருங்கள், 100 சம்மில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேங்களா. இன்னும் 400 சம் இருக்குது, 400 சம்மில் உங்கள் கண்ணுக்கு கண்ணில் வந்து படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும், இன்னும் 4 மடங்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 1 மடங்குக்கே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இவ்வளோ நம்பிக்கை வந்திருக்கும் போது இன்னும் 4 மடங்கு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அது இல்லாமல் ப்ராக்டிஸ் நம்ம நிறைய கொடுக்க போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது ஒரு எந்த ஒரு சம்முமே வந்து எனக்கு தெரியலங்கிறத தாண்டி அந்த சம்மு ஆல்ரெடி நம்ம நீங்கள் போட்டதாக 25 சம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியாததுங்கிறது ஒரு 2-3 தான் இருக்கும். அந்த தெரியாதது மீன்ஸ் எப்படின்னா அந்த மாடலில் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த மாடலும் தெரியாத சம்மு வந்தாலுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இங்கே கற்றுப்பீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு ட்விஸ்டடான ஒரு சம்மு, ஒரு ஜென்ரலான ஒரு சம்மு நம்ம பார்க்காத மாடலே கொடுத்தாலும் அந்த சம்மையும் நீங்கள் இங்கே கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் அந்த மார்க் எடுப்பீங்க. அது நீங்கள் உங்களுக்கு புரியும். அந்த 500 சம்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அது இப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது எந்த ஒரு ஜென்ரலான ஒரு க்வெஸ்சனாக இருந்தால் கூட நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, ஏன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் மூளை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவ்வளோ சம்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அவ்வளோ சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க போது ஜென்ரலான ஒரு விஷயங்கள் நீங்கள் எப்படினாலுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து
நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்க. அதே மாதிரி 100 சம்மு நடத்தி முடித்ததுக்கப்புறம் நம்ம லைவ் டெஸ்ட் வைக்கணுங்கிறது நான் ஆல்ரெடி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி 50 சம்மு நடத்தும் போது வைக்கலான்ட்டு இருந்தேன். 50 வச்சால் ரொம்ப கம்மியாக இருக்குது, 100 வச்சால் நிறைய மாடல்ஸ் இருக்கும், நம்ம லைவ் டெஸ்ட்லாம் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால 100 சம்மு நம்ம வந்து நாளைக்கு கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம எப்பப்போ கொடுத்துட்ருக்கோமோ சம்ஸ் நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணிக்கணும், ரிவர்ஸில் போய் ரீகால் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்பப்போ திருப்பி எடுத்து பார்த்துக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி நான் பயிற்சிக்கு வந்து இப்போ நான் லைவ் டெஸ்ட் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்போ வேணால் லைவ் டெஸ்ட் வைப்பேன், நாளைக்கு வைக்க மாட்டேன், நாளை கழித்து நான் எப்போ வேணால் லைவ் டெஸ்ட் வைப்பேன் ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நைட்டு தான் அந்த லைவ் டெஸ்ட் வைப்பேன். அதனால் அந்த 100 சம்ஸ் வந்து முடித்தவங்க அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த லைவ் டெஸ்ட்டில் வரும்போது உங்களுக்கு கொஸ்டின்ஸில் நான் டிஸ்பிளேயில் காட்டுவேன், நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கே ஒவ்வொரு கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ண பண்ண உங்களுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வரும், புரியுதுங்களா. நம்ம இங்கே 500 சம்ஸும் இல்லாமல் மற்ற அது சார்ந்திருக்கக்கூடிய மற்ற ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட சம்மும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அப்போ பாருங்கள் ஏ டு ஜெட் எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஹோப்பு கிடைக்கும் ஓகேங்களா. எனக்கு அப்படி தோணுச்சு. இப்போ நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுறேன்னா அதில் 25 கொஸ்டின் இருக்குன்னா நான் நடத்தாத மாடலுங்கிறது ஒரு 15 கொஸ்டின் இருக்கும், மீதி 10 கொஸ்டின் அள்ளி நான் நடத்துன்னு தான் இருக்கும். இந்த 100 சம்மிலே சொல்கிறேன் நான். அப்போ அந்த 10 சம் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன், ஓகே இது நம்ம வந்து லைவ் டெஸ்ட் கொடுக்கும்போது கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அது நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த மாடல் ஆல்ரெடி நான் நடத்திருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிறனால. அப்போ பாருங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்தால் அந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன அது கவர் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. எல்லா மாடலும் இப்போ எக்ஸாம் ஹால் போகும்போது எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ஆல்ரெடி நோட்டில் போட்டதாக தான் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஒரு கொஸ்டினை பார்க்குறீங்கன்னா அந்த மாடல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாடல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்பாட்டில் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் நீங்கள் போட்டால் போதும், கன்ஃபியூஷன் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு டைம் மட்டும் பார்த்துட்டு போகிறது கிடையாது, நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ண போகிறீங்கனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஓகேங்களா. நீங்கள் எப்படி இப்போ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களோ அப் டு அந்த 500 சம்ஸ் முடிக்கிற வரைக்குமே நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஸோ ஈஸியான சம்மு, கஷ்டமான சம்மு, ஆவரேஜான சம்மு, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு 5 சம் கொடுக்குறோமா, அந்த 5 சம் நான் நல்லா கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான். ஈஸி கஷ்டம் எதுவுமே பிரிக்காதீங்க, ஃபைனலாக எல்லாமே ஈஸிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஈஸியோ கஷ்டமோ இல்லை மாடரேட்டோ வாட் எவர் இட் இஸ் கடைசி எண்டில் அந்த 5 சம்மு பார்த்து முடிக்கும் போது 5 எனக்கு ஈஸி, 5 எனக்கு ஈஸி, 5 எனக்கு ஈஸி அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வந்து செட் பண்ணிக்கணும். ஒரு சிலது உங்களுக்கு அங்கங்கே இல்லை இந்த மாடல் குழப்பு தான், சரி ஓகே அதே மாடல் நம்ம பின்னாடி வேறு ஒரு சம்மு நம்ம வந்து அதே அதை பேஸ் பண்ணி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும். அப்போ தான் தெரியும் ஓ இப்போ தான்டா இந்த மாடல் சம்மு நமக்கு நல்லா புரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணிடும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சம்முமே வந்து நீங்கள் எங்கெங்கே தப்பு பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி தப்பு பண்ணுவீங்க, எந்த இடத்துல ஆப்ஷன் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுவீங்க, இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுமே நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்களோ அதை சொல்லி சொல்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் ஆலாம் அந்த தப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, சார் சொன்னார்ல இப்படி போடக்கூடாது, சார் சொன்னார்ல இப்படி அவசரமாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் ஆலாம் நான் சொன்னது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா. ஏன்னா ஏன் அதை சொல்கிறேன்னா தப்பு இந்த தப்பு இங்கே பண்ணுவீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா அங்கே போய் தப்பு பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரயோஜனம் கிடையாது, இங்கேயே சொல்லிடணும். ஏன்னா இருக்கிற ஒரு சான்ஸ் அப்படிங்கும் போது அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. இதனால் போச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன் சார், ஆனால் ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போனது தான். நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ணி என்ன கற்றுட்டாலும் அங்கே என்ன ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஓஎம்ஆர் சீட்டில் என்ன இருக்கோ அதுதான் ரிசல்ட். அப்போ அந்த ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாத அளவுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்களோ அதை நான் சுட்டி காமிச்சிட்டுனா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த தப்பை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், புரியுதுங்களா. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எதுக்காகனா உங்களை பரிசோதிக்கிறதுக்கான லைவ் டெஸ்ட். இப்போ 100 சம் முடிச்சிட்டோம்ல, லைவ் டெஸ்ட் அப்பப்போ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன், நீங்கள் லைவாக வர போகிறீங்க, கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்பிளேயில் வரும், நீங்கள் ஆன்சர் போட போகிறீங்க, அதுக்கப்புறம் நானும் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன், தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னமும் மோர் ப்ராக்டிஸாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. இன்னமும் நீங்கள் கற்றுக்கிட்டதை ப்ராக்டிஸ் பண்ணதை, ஏன்னா நீங்கள் நோட்டில் நீங்கள் வீடியோவாக பார்க்குறீங்க, நோட்டில் காப்பி பண்ணுறீங்க போது உங்களுக்கு ஓகே ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு தோணும். அதே ஒரு 100 சம் பார்த்துட்டு வந்துட்டு நான் அங்கே வீடியோவில் வந்துட்டு சம்மை மட்டும் தனியாக ஒரு சம்மை காமிச்சேன் நான் போடுன்னா அப்போ தான் பதட்டம் வரும், கொஸ்டினே வேறு மாதிரி தெரியும், ஏடா இந்த கொஸ்டின் நம்ம பார்த்த மாதிரி இல்லையே பார்த்த மாதிரி இருக்குது பார்க்காத மாதிரி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது கன்ஃபியூஷன் இருக்கும், அந்த ஸ்டார்டிங்கில் ட்ரபிள் ஆகிடும். அதாவது பார்த்த கொஸ்டின் தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி முடிக்கிறது எப்படி போட்டங்கிறது மறந்து போயிடும், அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ். ஸோ அது நம்ம ரெக்டிஃபை பண்ண என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாடல் இன்னமும் நம்ம மைண்டில் வந்து பதியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அட ஆமாம் இல்லை சே அடுத்த டைம் விடக்கூடாது, அடுத்த டைம் நீங்கள் தப்பு பண்ணவே மாட்டீங்க, 3rd டைம் பண்ணும்போது தப்பு பண்ணவே மாட்டீங்க ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்து நோட்டில் எழுதிக்க போகிறீங்க என்ன எதுவும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, 2rd டைம் லைவில் வந்து ஐயோ என்னடா அது சம் எப்படி போகிறது நான் சொல்லியிருந்ததுக்கப்புறம் ஆமாம்ல எப்படி தானே போடணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க, 3rd டைம் தப்பே பண்ண மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக விஷுவலாக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும், அதுதான் மேக்ஸோட ஒரு மேஜிக்கே.
ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் நடக்கும், நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்கலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி எதுக்காகனா, நிறைய பேர் வந்து மேக்ஸ் நினச்சி பயந்துட்டு இருந்தீங்க ஓகேங்களா, ப்ளஸ் வந்து லைவ் டெஸ்ட் வந்து சார் டெஸ்ட் வைங்க சார் வச்சா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள். ஸோ இனிமேல் நம்ம வைக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா, எப்போங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் புரிதுங்களா? இந்த வாரத்துலேருந்தே நான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ ரொம்ப இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகேங்களா? ஸோ அந்த அகாடமி நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஓகே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட நம்ம வீடியோ போட்டு காட்டு சொல்லி கொடுக்குறாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே நீங்களும் பயனடைங்க. ஸோ நீங்கள் பயனடைகிறதுங்கிறல்ல, ரிசல்ட் எடுக்கணும், அதை ரொம்ப முக்கியம். நான் கற்றுக்கிட்டேன் சார், நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாங்கிறத தாண்டி ரிசல்ட் எடுக்கணும் நீங்கள் ஓகேங்களா? அதுக்குண்டான பலனை அங்கே எடுக்கணும், இங்கே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான ஒரு ப்ரெசன்டேஷன் அங்கே நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும், அப்போ தான் இங்கே கற்றுக்கிட்டதுக்கான ஒரு விஷயமாக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் சார், எல்லாமே புரிஞ்சிருச்சு சார், ஆனால் எக்ஸாமில் தப்பு பண்ணிட்டோன்ட்டேன்னா கற்றுக்கிட்டது வேஸ்ட், எதுக்காக கற்றுக்கிட்டீங்களோ அந்த விஷயம் அங்கே நடக்காமல் போயிடும், புரிஞ்சு உங்களுக்கு அதுக்கான பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஸோ கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுமே ஒரு சம், இந்த சம் இப்படியா அப்படியே ஸ்கேன் பண்ணிடணும், கண்ணிலே ஸ்கேன் பண்ணும், அந்த சம்மை கண்ணிலே ஸ்கேன் பண்ணும், இது இப்படி தான் சார் போட்டார், சார் இங்கே எழுதினார், இங்கே அடித்தார் அப்படிங்கிற விஷயம் அப்படி உள்ளுக்குள்ளே ஆழமாக போகணும். அப்போ எப்படி சார் போகும் அப்படின்னா, கவனம் ஃபுல்லாக அந்த வீடியோக்குள்ளே இருக்கணும், சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்துமே ரொம்ப முக்கியம். உன்னுடைய கவனம், உன்னை சுற்றி எவ்வளோ சவுண்டு எவ்வளோ இருந்தாலும் உன்னுடைய கவனம் அந்த எழுத்துக்குள்ளே, நான் சொல்கிற வார்த்தைக்குள்ளே, நான் எழுதுகிற அந்த சென்டென்ஸுக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் அந்த விஷுவலாக உங்களுக்கு வந்து அப்படியே உங்கள் கண்ணில் ஸ்கேன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமெலாம் அந்த ஸ்கேன் அப்படியே ஓப்பன் ஆகும், நீங்கள் அப்படியே பார்த்து போட்டு வந்துடலாம் ஓகேங்களா? ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இதுக்கு ஷோபகடன் உங்கள் கிருஷ்ணன், தேங்க்யூ.